வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அஸ்வின் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணார் டெஸ்ட்டில். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியன் டீமுக்கு போய் 500 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ் வருது, அஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட்டில் வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதாவது இதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச 3 நாளையுமே அஸ்வின் வந்து விளையாட மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிருக்காரு. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் விளையாட மாட்டார். இப்போதைக்கு தேர்ட் டெஸ்ட்டில் மட்டும்தான் அவர் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் டெஸ்ட்டில் கண்டிப்பாக மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிடுவார் இந்தியன் டீமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய அடியாக அது இருக்க போகுது. ஏன்னா இந்தியன் டீமில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸுமே இங்கிலாந்து பார்த்திங்கன்னா போட்டு புலந்துட்டாங்க. நம்ம அஸ்வினை மட்டும்தான், அஸ்வின் ஓவர் மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு போச்சு. இப்போ அஸ்வினும் போயிட்டார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக வேறு யாருமே இல்லை, மற்ற எல்லா பவுலர்ஸுமே போட்டு நோக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியன் டீம் என்ன பண்ண போகிறாங்க, ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாருன்றது சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அஸ்வினுக்கு பார்த்தா வேறு யாராவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டில் அப்படி ஒரு ரூல் இருக்கான்றது தெரியல. பட் மேபி வாஷிங்டன் சுந்தரை வந்து விளையாட வைப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் வந்தாலுமே அவர் எந்த அளவுக்கு போடுவார்ன்றது தெரியல. ஏன்னா வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே இப்போ செட்டில்டாக ஆடுறாங்க. முக்கியமாக பென் டக்கட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு, இன்னும் அவர் அவுட் ஆகலை. அண்ட் பேஸ்பால் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலாந்து டீம். ஸோ இங்கிலாந்து டீமோட பேட்ஸ்மென்ஸ் அவுட் ஆகுறதுன்றது இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் அஸ்வினும் இல்லாததுனால என்ன பண்ண போகிறாங்கன்றது சுத்தர ஐடியா இல்லை. அஸ்வினோட இந்த முடிவுக்கு இந்தியன் டீம் எல்லாருமே செம்ம சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏன்னா வந்து கிரிக்கெட்டாக ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி தான், ஃபேமிலியை போய் பார்க்கணும், அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ்வின் பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்தியன் டீமோட ஒரு பெரிய லெஜண்ட், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் அவரோட கம்பேக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்டு பவுலிங் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. அஸ்வின் 500 விக்கெட் எடுத்திருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.